நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒருவன் படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும். அது உண்மையிலே ரொம்ப வாஸ்தவமான ஒரு டயலாக்ங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. நீ என்னடா சைனா பாகிஸ்தான் இவங்களை ரிவால்வ் ஆகியே பேசிக்கிட்டு இருக்கா, இவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா இதோட முக்கியத்துவம் வந்து இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய நிலைப்பாட்டை பெரிய அளவுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து எப்பயுமே ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு சில சமயம் வந்து ஒரு மைய புள்ளியாக இருக்கும். கோல்டு வார் சமயத்தப்போ வந்து சோவியத்து, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சோவியத் ட்ரூப்ஸை விரட்டுறதுக்காக அமெரிக்காவும் பாகிஸ்தானும் பெரிய அளவுக்கு இணைஞ்சு செயல்பட்டாங்க. அதாவது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இப்போ சைனா பாகிஸ்தான் எப்படி இருக்காங்களோ அப்படி வந்து பாகிஸ்தான் இருந்தாங்க. இந்தியா வந்து எப்படி சைனாவையும் பாகிஸ்தானையும் பார்க்குறாங்களோ அந்த சமயத்தில் பாகிஸ்தானையும் அமெரிக்காவையும் இந்தியா பார்த்தாங்க. அதாவது ஒரு நேரடி எதிரிகளாகவே இந்தியா பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து ஒட்டு மொத்தமாக மாறி இருக்கு. இன்னைக்கு அப்படியே பாகிஸ்தானும் சைனாவும் நேரடியாக இந்தியாவை பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில உதாரணங்களோட நம்ம பார்க்க போகிறோம். என்ன அமெரிக்கா பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ஒரு காலத்தில் அவங்களுடைய நேச நாடாக இருந்த பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு ஒரு சில முக்கியமான ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு அவங்க பெரிய அளவுக்கு தயக்கம் காட்டுறாங்க. F-16 போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த F-16 போர் விமானத்தில் பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதங்கள் இப்போ பாகிஸ்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட இப்போ கேட்டிருக்கிறப்போ இது வந்து அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் தான். உறுதியாக வந்து இதை பற்றின செய்தி வெளியே வரல. ஆனால் செய்திகள் டிஃபென்ஸ் ஃபோரம்ஸில் இந்த மாதிரி முக்கியமான தளங்களில் வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. பாகிஸ்தான் வந்து F-16 சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு வெப்பனை வந்து அமெரிக்காட்ட கேட்குறப்போ அமெரிக்கா வந்து அதை கொடுக்கறதுக்கு இன்னும் தயக்கம் காமிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே F-18 போர் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பூயிங் நிறுவனம் வந்து, விமானம் தயாரிக்கும் நிறுவனம் வந்து இந்தியா கிட்ட தொடர்ச்சியாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த F-18 சூப்பர் ஹார்னட் அப்படின்ற அந்த போர் விமானம் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், விமானம் தாங்கி போர்க்கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு போர் விமானம். MiG-29 அப்படின்ற ரஷ்ய போர் விமானத்துக்கு அல்டர்னேட்டிவா இவங்க தயாரிச்சு வந்துட்டு இருக்காங்க, பூயிங் தயாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து பெரிய லெவலில் MiG-29 அந்த போர் விமானத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல சரியில்லை அப்படின்ற ஒரு சூழலில் திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ F-18 வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது இந்தியா கூட பார்க்குறாங்க. அதுவும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பெரிய அளவுக்கு இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ஸ்டைஸ் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். F-18 போன்ற ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை, அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம், ஃபிஃப்த் ஜென்ரேஷனோ ஃபோர்த் ஜென்ரேஷன் லெவலுக்கு நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணுற HAL மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபைட்டர் ஜெட்ஸில் இதையும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம், அமெரிக்காவோட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கிரெடிட் வந்து நம்மளுக்கு வரும். சரி, நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான உறவுகள் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் சீனா ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானை விலக்கி வாங்கிட்டாங்கன்னு சொன்னால், இது வந்து நம்ம சீனா வந்து பாகிஸ்தானை விலக்கி வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட வீடியோ பேசியிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன நடந்தது அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஷா முகமது குரேஷி அவர்களுக்கு வந்து மூக்கொடைஞ்சிருச்சு, மூஞ்சி எங்கே வச்சுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அவங்க முக்கியமாக யார் பக்கம் திரும்பினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா பக்கம் திரும்பினாங்க. சீனா வந்து அந்த நேரத்தில் இமீடியட்டாக $1 பில்லியன் கொடுத்து உதவுனாங்க. இப்போ பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் ஷா முகமது குரேஷி வந்து சைனா போயிருக்கிறாரு. முக்கியமாக அவர் சைனா போன நோக்கம் என்னென்னா, இன்னமும் அதிகமாக வந்து சைனா கிட்ட பாகிஸ்தான் கடன் கேட்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு $2 பில்லியன் வந்து நீங்கள் எங்களுக்கு இமீடியட்டாக கொடுங்க, சவுதியோட கடனை வந்து நாங்கள் திருப்பியும் அடைக்கணும், திருப்பியும் அவங்க நிறைய பணத்தை, அதாவது நாங்கள் லோன் வாங்கினதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதற்கு சீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் இந்த பணத்தை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கடன் கொடுக்குறோன்னா அவங்களுடைய வீட்டு பத்திரத்தை வந்து நம்ம வாங்கிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஒன்று கொடுங்க அப்படின்றத சைனா கேட்டிருக்காங்க. என்ன கொலாட்ரல் செக்யூரிட்டி வந்து சைனா பாகிஸ்தான்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன், என்ன பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கில்கித் பல்திஸ்தான் பகுதியை எங்களுக்கு டெம்பரவரியாக கொடுங்க, ஒரு சில பகுதிகளை எங்களுக்கு டெம்பரவரியாக எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பாகிஸ்தானினுடைய இறையாண்மை அப்படின்றது பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் தான். இதற்கு உறுதியாக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆதாரங்கள் கொடுக்கறதுக்கு வந்து எங்கள்கிட்ட சோர்ஸ் இல்லை. ஆனால் நிறைய அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் வந்து இதை சொல்லி வந்துட்டு இருக்கு. ஆனால் வெளியே வந்து மீடியா ரிப்போர்ட்டில், அதாவது ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இரு நாடுகளினுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸும் நாங்கள் ரொம்ப இணைஞ்சு செயல்பட போகிறோம், பாகிஸ்தானோட என்னென்ன விஷயங்கள், அதாவது முக்கியமான இன்ட்ரெஸ்ட்லாம் பாதிக்கப்படுத்தும், அந்த விஷயத்தில் சைனா
பாகிஸ்தானுக்கு துணையா நிற்கும், நாங்க வந்து அயன் நெய்பர்ஸ், அதாவது ரொம்ப ஆண்டு காலமா வந்து நாங்க நீண்ட ஒரு நட்புல வந்து இருந்து வந்துட்டு இருக்கோம், இனிமேல் பாகிஸ்தானுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி பாதிக்கப்படுமானால் சைனா முழுமையாக பாகிஸ்தானுக்கு உதவி செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அந்த வேர்டை வந்து நம்ம இங்க நோட் பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் ஏதோ ஒன்று எடுக்கிறோம்னா சைனா வந்து உறுதுணையா பாகிஸ்தான் பக்கம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பிரஸ்ல வந்து இவங்க வந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வலிமையா நாங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுக்குறாங்க. ஆனா பின்னாடி வந்து சைனா இந்த மாதிரி பாகிஸ்தான் டீல் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா காஷ்மீர்ல வந்து யூனிலேட்டரலா எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தையில வந்து திருப்பியும் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதாவது அழுத்தம்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. காஷ்மீர்ல இந்தியா இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்தந்த நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்து வந்துட்டு இருக்காங்க, இந்தந்த விஷயங்கள் செய்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்க அப்சர்வ் பண்ணதை வந்து சீனாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு கோஆபரேஷன் அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல பாகிஸ்தான் வந்து சீனா சொல்ற எல்லா விஷயத்தையுமே செய்து வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்தியா என்ன பண்றாங்க, பாகிஸ்தானும் சீனாவும் இந்த மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இவங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோல எல்லாத்துலையுமே சொன்னோம், இந்தியா முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸ் எல்லாமே இந்த டைம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவினுடைய ஃபார்வர்ட் ஏர்பேசஸ் திபெத் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் ஏர்பேசஸ் இந்தியா ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா J20S அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சைனா வந்து அவங்களுடைய ஃபார்வர்ட் ஏர்பேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் H6 பாம்பர்ஸையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு, அதாவது நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அந்த பார்டர்ல, சைனா பார்டர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் ஏர்பேசஸ்ல பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டை சைனா பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ஹெலிகாப்டர் மட்டும்தான் லேண்ட் பண்ண முடியும், அங்கே ஒரு ஹெலிபேட் தான் இருந்தது அப்படின்ற அந்த இடத்துல இப்போ பெரிய அளவுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸை லேண்ட் பண்ணுறதுக்கான அந்த எல்லா ஃபெசிலிட்டியுமே சைனா செய்து வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்தியா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனல் அலர்ட்னஸ் கொடுக்கணும், ஏதாவது பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்தியா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயம் அப்படி போயிட்டு இருக்கு. சைனாவும் இந்தியாவும் பயங்கரமாக வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலாண்ட், அதாவது ஒடிசா பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலாண்டில் இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க, அடுத்து என்ன மிசைல் பிளான் டெக்னாலஜி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது முதல் கொண்டு சைனா இந்தியாவை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கு, அதாவது பாகிஸ்தானும் சைனாவும் வந்து நிறைய விஷயங்களை இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைமை அப்படின்றது இப்போ நம்மளுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். வெளிப்படையாக சொல்லணும்னா நம்மளுக்கு நல்ல நேரம் அப்படின்றது 2021லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். எதனால அப்படின்னா, இப்போ கோவிட் சுச்சுவேஷன் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்றது இந்தியாவில் இன்னும் முழுமையாக சப்சைட் ஆகலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் வந்து இந்த கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகி அவங்களுடைய எக்கானமி வந்து இன்னும் ஃபுல்லாக நார்மல் கண்டிஷனுக்கு போகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் இந்தியாவில் அந்த நிலைமை அப்படின்றது ஏற்படல. இன்ன வரைக்கும் டூரிசம் செக்டார், அப்புறம் வந்து மூவி இண்டஸ்ட்ரி செக்டார், அப்புறம் இன்னும் நிறையா ஏர்லைன்ஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து நிறையா செக்டார்ஸ் வந்து இன்னும் முடங்கி போய் தான் இருக்குது. அவங்க எல்லாமே கூடிய சீக்கிரம் லாக்டவுன் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாக்டவுன் ரிலாக்ஸ் ஆகணும்னா கொரோனா சுச்சுவேஷன் சப்சைட் ஆகணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த சுச்சுவேஷன் எல்லாமே ஒன்ஸ் கொரோனா சப்சைட் ஆயிடுச்சு, ஒன்ஸ் லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் பயங்கரமா இயல்பு நிலைக்கு திரும்பிடும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. 2021ல இந்தியாவுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை ஓபன் பண்ண போறாங்க. அதற்கு முக்கியமான காரணமும் இதுதான், அதாவது இந்த கொரோனா லாக்டவுன் சுச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் வந்து அவங்களுடைய இன்னொரு மாடலை வந்து முக்கியமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் வந்து அவங்களுடைய முக்கியமான ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வியட்நாமில் இருக்குது, இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸில் இருக்கிறது இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான டிசிஷனை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதாவது இனிமேல் வரப்போகிற ஒரு 5 ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட $40 பில்லியன் அதிகமான மதிப்பிலான மொபைல் ஃபோன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட். அப்போ இந்தியா வந்து இந்த 2021ல, அதாவது இந்த பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப்லாம் இந்த விண்டரில் என்ன நடக்குது, எப்படி சுச்சுவேஷன் போகுது, கொரோனா ரிலாக்ஸ் ஆகிறது, அதாவது கோவிட் சுச்சுவேஷன் வந்து சப்சைட் ஆகிறது, அப்புறம் வந்து கோவிடுக்கான வேக்சினேஷன் வர்றது, ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாதங்கள், அதாவது ஜனவரி 2021 பிப்ரவரி 2021 இந்த 4 மாதங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. இந்த 4 மாதங்களில் இந்தியா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டாங்கன்னா அதற்கப்புறம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் அப்படின்ற வந்து நம்ம டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். ஸோ இதற்காண்டி தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்மளுடைய ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், அப்புறம் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் மூலம் கொண்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் எக்கானமி பெரிய அளவுக்கு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி
இந்தியன் எக்கானமியும் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு அடுத்த ஃபைனான்சியல் இயர் வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம பொருளாதாரம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்றது அதில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம பொருளாதாரத்தை ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம உற்று நோக்குவோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ரெக்கவர் ஆகி முழுசாக வந்து நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பாத வரை பெரிய ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த கொரோனா ஒரு கெட்ட நேரம் முடிஞ்சு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி. ஸோ நீங்களும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயத்தெல்லாமே ரெஃப்ளெக்ட், அதாவது இந்த விஷயத்தெல்லாமே மனசில் வச்சு தான் இந்தியா நிறையா முக்கியமான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது நம்மளுடைய அண்டை நாடுகள் என்னென்ன முக்கியமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சு ஸோ இதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.